ஓராண்டு திமுக ஆட்சியில் மாற்றுத்திறனாளிகள் வாழ்வில் வசந்தம் ஏற்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். ஊட்டச்சத்து தொகுப்பை ஆவினில் கொள்முதல் செய்ய முடியாது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் பதில். சென்னை மணலியில் ஐடி ஊழியர் தற்கொலை. ஆன்லைன் ரம்மியில் பணத்தை இழந்ததால் விபரீத முடிவு. 9ஆம் வகுப்பு மாணவர்கள் ஆல்பாஸ் என பள்ளிக் கல்வித்துறை உத்தரவு. தேர்வில் பங்கேற்காத மாணவர்களுக்கு தனி தேர்வு நடத்த ஆணை. பள்ளி திறந்ததும் முதல் 5 நாட்களுக்கு நல்லொழுக்க வகுப்புகள். அமைச்சர் அன்பில் மகேஷ் தகவல். கடலூரில் ஆற்றில் மூழ்கி உயிரிழந்த 7 பேருக்கு ஊர் மக்கள் அஞ்சலி. குடியரசுத் தலைவர் பிரதமர் இரங்கல். தாம்பரம் காவல் ஆணையராக பொறுப்பேற்றுக் கொண்டார் அமல்ராஜ். குற்றங்களை குறைக்க தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி. பழனி முருகன் கோவிலில் வைகாசி விசாக திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். திருத்தேரோட்டம் வருகிற 12ஆம் தேதி நடைபெறுகிறது. வெளிநாடுகளில் இருந்து மீட்கப்பட்ட 10 ஐம்பொன் சிறைகள் கும்பகோணம் சிறப்பு நீதிமன்றத்தில் ஒப்படைப்பு. ராமேஸ்வரம் கடலில் கல்லை கட்டிக்கொண்டு மூழ்கி தம்பதி தற்கொலை. மகன் மறைந்த துக்கம் தாளாமல் விபரீத முடிவு. திண்டுக்கல் அருகே கார் மீது மோதிய பேருந்து. பதைபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி. பெரம்பலூர் ஆட்சியர் அலுவலகத்திற்குள் தீக்குளிக்க முயற்சி. உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றிக்கொண்டு ஓடியவரால் பரபரப்பு. விடைத்தாள் திருத்தும் ஆசிரியர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து போராட்டம். பழைய ஓய்வூதியம் உள்ளிட்ட திட்டங்களை அமல்படுத்த வலியுறுத்தல். ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகம் முற்றுகை. குடிநீர் கேட்டு கிராம மக்கள் தர்ணா.